வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக, அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின் சம்மந்தமாக நிறைய கேள்விகளை எழுப்புறாங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ன்றது என்ன, இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி கிராஜுவலாக பில்ட் பண்ணுறது, இது சம்மந்தமாக நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக இன்டெப்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் நிறைய டவுட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் இதில் ஒத்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஒரு தெளிவு இல்லை. ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு அப்படின்னாலும் ஒரு நம்பிக்கை வரமாட்டுது, ஒரு சந்தேகம்தான் இருக்குது. அதுக்கான காரணங்களையும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. நான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த கம்யூனிட்டி பேஜ் இருக்கு இல்லையா, அதில் நானே ஹேண்ட் ரிட்டன் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தேன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு சாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஐஏஎஸ் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் போயிருந்தோம், டிஎன்பிஎஸ்சி Group 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் போயிருந்தோம். மெயினாக நான் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் தான் நான் கொடுத்துருந்தேன். நானே ஃபிசிக்கலாக டைப் பண்ண ஆன்சர்ஸ், அது நிறைய சப்ஜெக்ட்ஸில் சாம்பிள்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதை நிறைய மாணவர்கள் பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. அதில் உத்து கவனிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்தது. அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ண நிறைய மாணவர்கள் அதுக்கப்புறம் ஆக்சுவல் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை எழுதுனாங்க. இல்லை உத்து கவனிச்சிங்கன்னா என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொன்னது, சார் உங்களுடைய சேனலில் நான் அந்த ஆன்சர்ஸ்லாம் பார்த்தேன், ஆன்சர்ஸ்லாம் பேசிக்காக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, இந்த மாதிரி சிம்பிளாக எழுதுனா நம்மளால பாஸ் பண்ண முடியுமா, யூபிஎஸ்சி மார்க் போடுமான்னு கேட்டாங்க. நான் திரும்ப என்ன கேட்டேன்னா, ஓகே நீங்கள் சொல்லுங்கள், சிம்பிள்னு சொல்கிறீங்க பேசிக்னு சொல்கிறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பேசிக்னா என்னன்னு நான் கேட்டேன். அது யாராலையும் சரியாக ஆன்சர் பண்ண முடியல. அது காரணம் என்னென்னா இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணி நிறைய டேட்டா ஸ்டாட்ஸ் இந்த மசாலா இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அது வந்து நல்ல ஆன்சர்னு நினைக்கிறாங்க. அறிவு சார்ந்து கான்செப்டுவலாக மல்டிப்புள் டைமென்ஷன்ஸில் பசங்களை நம்ம சொல்லி தந்தா ஆன்சரே நாமளே எழுதி கொடுத்தா அதை யாரும் வேல்யூ பண்றதில்லை. உதாரணத்துக்கு சொசைட்டி பத்தி ஒரு கேள்வி, உதாரணத்துக்கு விமன் எம்பவர்மெண்ட் பத்தி ஒரு கேள்வி, அதுல மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல விமன் ஏன் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களை எப்படி எம்பவர் பண்ணலான்னு கொடுத்தா ஆன்சர் ரிச்சா கொடுத்தா இது சிம்பிளா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல மனப்பாடம் பண்ண ஒரு 7-8 ஸ்கீம் இருக்கணும், விமனுக்கான ஸ்கீம் இருக்கணும், டேட்டா இருக்கணும், 2-3 ரிப்போர்ட்டை சொல்லியிருக்கணும். இப்படி இருந்தால் பிரமாதமான ஆன்சர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஆன்சரே கிடையாது. இப்படி எழுதுனா யூபிஎஸ்சி மார்க்கே போடாது. இதை நான் பல முறையும் சொல்லியிருக்கேன். இதில் உத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசின மாணவர்கள் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதுனாங்க இல்லையா, அன்ஃபார்ச்சுனேட்டாக இதில் யாருமே கிளியர் பண்ணி இப்போ இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு போகலை. ஸோ இதுதான் நான் மாணவர்களுக்கு நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நெட்டில் சொல்கிற எல்லாத்தையும் பிலீவ் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக சொல்லக்கூடிய ஹாஃப் பேக்கடு நாலேஜ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் ஒரு போலியான பிம்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறத நம்பலைன்னா கூட யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனே எடுத்து பாருங்கள், சிம்பிளான இங்கிலீஷில் யூபிஎஸ்சி சொல்லுது. உங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நாங்கள் மதிக்க மாட்டோன்னு யூபிஎஸ்சி கான்ஸ்டியூஷனல் பாடி சொல்லுது சார். மனப்பாடம் பண்ணிட்டு வராத பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்லுது. உங்களுடைய நாலேஜ் இன்டெப்த் நாலேஜ் தான் மதிப்புன்னு சொல்கிறாங்க. நாலேஜில் ஒரு பகுதி தான் டேட்டா ஃபேக்ட், பெரிய லெவல் அறிவில் உள்ளடக்கிய தான் மனப்பாடம். புரியுதா சொல்றது? மனப்பாடத்தை மட்டும் கொண்டு போனீங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. இதை நான் அப்பயே அந்த பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து சிம்பிளானது கிடையாதுங்க, இதுதான் ரொம்ப இன்டெப்த், இதுதான் ரொம்ப அட்வான்ஸ்டு. 1 வருஷத்துக்கும் மேலே குறைஞ்சபட்சம் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நாலேஜபிளா யோசிச்சு மல்டிபிள் டைமென்ஷன்ல ஆன்சர் எழுத முடியும்னு நான் சொன்னேன். அப்படி இருந்தால் நிறைய பேர் கேட்கல. ஸோ இதுதான் நிலவரம். இப்போ மேற்கொண்டு நிறைய மாணவர்கள் இந்த மெயின்ஸ் சம்மந்தமா கேள்வி கேட்கறாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அதை எப்படி பண்ணுன்றதையும் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பேசிக் ஆன்சர் ரைட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்கும் வீடியோ இருக்கு, ஓகேங்களா? அதே போல் நிறைய பேர் மெயின்ஸ் ஆன்சர்னா என்ன 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 அப்படின்ற அந்த தேடல்லே இருப்பாங்க. மெயின்ஸ் ஆன்சர்னு உலகத்துல ஒரு ஆன்சர் கிடையாது. கல்யாண சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு இருக்கா உலகத்துல? இல்ல, சாப்பாடுன்னு ஒன்று இருக்கு.
அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா பண்றது, இன்னும் கொஞ்சம் பிரமாதமா பண்றது, இன்னும் கொஞ்சம் டைவர்ஸா பண்றது, இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பண்றது, அது கல்யாண சாப்பாடுன்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரிதான் இந்த மெயின்ஸ் ஆன்சர். இதுக்கும் நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோஸோட லிங்கை நான் மறுபடியும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஆனாலும் மேற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்றாங்க. நான் இவங்க கிட்ட இந்த வீடியோஸை பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு மேற்கொண்டு வரவங்களுக்கும் நான் ரெகுலரா ஃபீட்பேக் தந்துகிட்டு தான் இருக்கேன். நம்ம ரெகுலரா சேனல்ல ஃபீட்பேக் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனா நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த வீடியோஸை மறுபடியும் போய் ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ற மாதிரி ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க. உங்களுடைய செலெக்ஷனுக்கு நான் கேரண்டி. ஆனா சொன்னதை பண்ணணும். பொய்யான போலியான ஒரு ஃபேக் ஐஏஎஸ் வேர்ல்டுல வாழாதீங்க. உங்களுடைய நல்லதுக்காக நான் சொல்றேன். தமிழ்நாடு மாணவர்களுடைய செலெக்ஷன் வருஷம் வருஷம் கம்மி ஆயிட்டு இருக்கிறதுக்கு இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தப்பான அப்ரோச் ஒரு முக்கியமான காரணம். மற்ற காரணங்கள் இருக்கு, அதை நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் வந்து ஒரு முக்கியமான காரணம். இந்த வருடம் நிறைய தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் நான் டைரக்டாவே மீட் பண்ணேன். நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ற நிறைய பேர் மீட் பண்ணும்போது எடுத்த உடனே நெகட்டிவா பேசுறது. இந்த வாட்டி நான் ஃபெயில் ஆயிருவேன், அடுத்த வாட்டி தான் நான் சீரியஸ் அட்டம் தர போறேன்னு எடுத்த உடனே சொல்றாங்க. எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் பாருங்க, டோட்டலா தப்பு. இந்த மாதிரி பேசுறவங்க யாருமே இந்த வாட்டி இன்டர்வியூ செலக்ட் ஆகல. இந்த மாதிரி பேசக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோஸை தயவு செஞ்சு ஃபுல்லா கேளுங்க. இதோட சேர்ந்து சிலபஸ் டீகோடிங் வீடியோவும் இருக்கு, அந்த லிங்கையும் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த சிலபஸ் டீகோடிங் லிங்க் வீடியோவும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் காரலேஷன் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தனி ஸ்பெஷல் எக்ஸாம் கிடையாது. ப்ரிலிம்ஸ் வரைக்கும் ஒரு வருஷம் படிக்கிற நாலேஜ் அப்படியே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் படிக்கணும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அனாலிட்டிக்கலாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். அதுக்குன்னு தனியா 20-30 புக்கை வாங்கி போட்டு படிக்கக்கூடாது. அதுக்குன்னு தனியா 30-40 வெப்சைட்ல படிக்கக்கூடாது. அப்படி படிச்சா பாஸ் பண்ண முடியாது, சரியா? ஸோ இந்த நேரத்தில் முன்கூட்டியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டான பாதையை கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். லிங்க்ஸ் கீழே இருக்கு. பொறுமையா ஒரு ஹாஃப் டே ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல, ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல, இதை ஃபுல்லா பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வீடியோ கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா கொண்டு வரும், அதுல சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.